நம்ம வந்து ரொம்ப தன்மையாக ரெண்டு பேரும் அப்படியே பிசினஸ் ரெட்டையில் ரொம்ப தன்மையாக பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாடியே நம்ம அடிச்சுக்கிற அடி காமன் சரி மாதிரி. ஆமாம், ஒவ்வொரு டிபேட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்கே நான் ஒரு ஃபாரா சொல்கிறது, நீங்கள் கென்ஸாக சொல்கிறது, ரெண்டு பேரும் அதுவுமே நமக்குள்ளே ஒரு ஆனால் கனெக்ட் நம்ம இல்லாமலும் பார்க்க முடியாது, நம்மளை தனித்தனியாகவும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயமா இங்கே டாமன் ஜெரி மாதிரி. டாம் யார் ஜெரி யார்? ஆமாம், எது அது பார்த்து உயரத்தை வச்சு நீங்கள் அதான் தான் உயரத்தை வச்சு வச்சுக்க வேண்டியது. ஆனால் என்ன ஆச்சு, டாம் தான் ஜெரியோட புத்திசாலித்தனத்தில் அடி வாங்க போகிறோம். ஒரு பேரா வரும் எல்லாமே இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சதே அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த ஒரு சேனல் வந்ததுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு ரீச் ஆச்சு. முன்னாடிலாம் அந்த கார்ட்டூனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் போடுவாங்க, அவ்வளோதான். 1 மினிட் ஃபிலிமு, 5 மினிட் ஃபிலிமு, 20 மினிட் ஃபிலிமு இவ்வளோ தான் இருக்குமே தவிர ஒரு காமன் மேஜர் சேனலில் வந்துட்டு இருந்தது. சேனலாக வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து 1992 டேர்னர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி அனிமேட்டட் கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் ஒரு டிவியாக மாறுது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி வந்து வாங்கிட்டாங்க. இந்த வார்னர் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிவியும் வாங்கிட்டு இருக்காங்க. ஹெச்பிஓ அவங்களது தான், அப்புறம் வந்து அனிமல் பிளானட்னு ஒரு சேனல் இருக்குது அதுவும் அவங்களது தான், அப்புறம் சிஎன்என் இந்த மாதிரி நிறைய சேனல். அதுவுமே டைம் வார்னர் ஆச்சு. கார்ட்டூன் நெட்ஒர்க்குடைய டேர்ன் ஓவர் எல்லாமே எல்லா பிளாட்ஃபார்மும் சேர்த்து அவங்க கேம் ஆப் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் சேர்த்து ஒரு $100 மில்லியன் தான் இருக்கும். நெட்ஒர்க் வந்து லெஸ் தென் ஒரு $1 பில்லியன் தான். ஆனால் வந்து அதோட ரீச் அண்ட் இம்பாக்ட் இருக்குல்ல கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து சில பேர் வந்து 15-16 வயசு வரைக்கும் கூட பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து ஈவன் இப்போ நான் இப்போலாம் பார்ப்பேன், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பார்ப்பேன். ஆமாம், ஸோ சில பேருக்கு வந்து அந்த கார்ட்டூன் பார்க்குறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய கேரக்டர்ஸ்லாம் என்ன ஆகுனா ஹிட் ஆகிடும். இப்போ வந்து ரெட் கை அந்த மாதிரி கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் பார்த்தா டாம் அண்ட் ஜெரி நீங்கள் சொன்ன மாதிரி, அப்புறம் ரெட் கைன்னு ஒரு கேரக்டர், அப்புறம் வந்து ஃபின்மேன் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கேரக்டர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 கேரக்டர் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பசங்களோட மத்தியில் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் தான் வந்து இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து டிஜிட்டலைஸ் ஆகிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பட் தேவ் லெஃப்ட் லாட் ஆஃப் அந்த காம்படிஷனில் வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க கொஞ்சம் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆச்சு. பட் இப்போ வந்து இந்த ஆப்பெல்லாம் லான்ச் பண்ணாங்க, கார்ட்டூன் கேம்ஸ் ஆன் பண்ணாங்க. அதான் அவங்களுடைய கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல அதை க்ரியேட் பண்ணி கேம் ஆரம்பித்து கேமில் வந்து இப்போ ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணுறாங்க. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கார்ட்டூன்லாம் ஒரு லெகசி இருந்துச்சுன்னா அந்த லெகசியை வந்து நீங்கள் வந்து ஒன்று வந்து சில பேர் அந்த லெகசி அப்படியே முடிஞ்சிடும், அப்படியே எபிசோட முடிச்சிடும் முடிச்சிடுவாங்க. நீங்கள் வளர்ச்சியாக பேசாமல் இருங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா சில பேர் அந்த லெகசியை வந்து லிவரேஜ் பண்ணி எப்படி வந்து அது இந்த ஜென்ரேஷனுக்கு ஆப்டான மாதிரி பிளாட்ஃபார்மில் மாற்றுறதுன்றது தெரியணும். அது இல்லையன்னா வந்து பெரிய ப்ராப்ளம். அது வந்து கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகியிருந்தது. வார்னர் பிரதர்ஸ் வாங்கினோன்னா வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரி வாங்கினோன்னு அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லா டிவி பார்க்கறத விட டிஜிட்டலில் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ அந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் ஆப் வந்து இப்போ வந்து நிறைய வந்து டவுன்லோட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, நிறைய பேர் ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க்குடைய அந்த லெகசியை வந்து இப்போ சிஎன் மாற்றி அதை வந்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போது என்னோட பின்னணி பார்த்தீங்க அப்படின்னா காமிக்ஸ்ன்னு இருந்துச்சு இல்லையா. காமிக்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸாக மக்கள் மத்தியில் பரவான விஷயம். கேரிகேச்சர் உருவாச்சு, அரசியல் இதெல்லாம் கார்ட்டூன் உருவாச்சு, கேரிகேச்சராக மாறிச்சு. அப்புறம் கதை சொல்கிறதுக்காக படக்கதைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த படக்கதைகளுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்தில் இந்த படக்கதைகளை மூவியாக மாற்றலாம் என்ன அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு ஃப்ரேமாக கொண்டு வந்து தான் கார்ட்டூன். இந்த கார்ட்டூன் என்னாச்சுன்னா குட்டி குட்டியான படங்களோட அனிமேஷன். இதுதான் அனிமேஷன்னா ஒன்றில் ஒரு நம்ம சின்ன வயசில் புத்தகத்தை தர்றன்னு ஓட்டும்போது அது 3000 மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணது தான் ஃபஸ்ட்டு கார்ட்டூன்கிறது. அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி மக்கள் மத்தியில் டிவியில் போய் சேரும்போது குழந்தைகளுக்கு தனியாக கார்ட்டூன் பார்க்கறதுக்குன்னு ஒரு சேனல் இல்லைன்னு நினப்பு வரும்போது தான் டெட்டர்னர் உள்ள வரார். டெட்டர்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிஎன்என்னோட ஃபவுண்டர். அவர் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதலாக லைவ் நியூஸ் கொண்டு வந்தவர். நம்ம வந்து பாக்தாத்தில் வந்து இது நடந்துச்சு இல்லையா, போர் ஈராக் போர் நடந்தது இல்லை, ஈராக் போரில் வந்து முதல் முறையாக அவர் வந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்குன்னு சொல்லி லைவாக ரிலே பண்ண ஆரம்பிச்சதுனா சிஎன்என் கேபிள் நியூஸ் நெட்ஒர்க் வந்து ஹிட் ஆச்சு. இந்த பீரியடில் அவர் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, அந்த 90s அவர் 87 அது நடக்குது. ஆனால் அந்த பீரியடில் அவர் 92 ஒரு விஷயம் யோசிக்கிறாரு, நம்ம கார்ட்டூனுக்குன்னு தனியாக சேனல் கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு MGM வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு கதை அங்கே தான் ஆரம்பிக்குது. மெட்ரோ கோல்ட்வின் மேயர் ஞாபகம் இருக்கணும், அந்த பழைய சிங்கம் அப்படிங்கிற
அந்த ஒரு கம்பெனியை வாங்குறாரு. பெரிய உலக வரலாற்றிலேயே ஒரு கம்பெனியை வாங்கி 3-4 மாதத்தில் திருப்பி கொடுத்த கம்பெனி அதுதான். ஆகஸ்ட் மாதம் வாங்குறாரு, அக்டோபர் மாதம் திருப்பி கொடுக்குறாரு. திருப்பி வாங்கிக்கிறாங்க அவங்க. அவங்க வந்து டீல் ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் வேறு மாதிரி செய்ய போகிறீங்க அப்படி இப்படின்னு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்ன பண்ணிடுறாருன்னா, கண்டென்ட்டை மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிடுறாரு. சேனலை வாங்கலை, இதெல்லாம் வாங்கலை, கண்டென்ட்டை வாங்கிறாரு. இந்த வாங்கின கண்டென்ட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ஆரம்பிக்கலான்மா. டிஎன்டின்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட மன்னர் பகல் நேரத்திலலாம் கார்ட்டூனும் இரவு நேரத்தில் படங்களும் போடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 90s கேபிள் டிவி வந்த புதுசில் இங்கிலீஷ் சேனலாக பகல்லாம் கார்ட்டூன் ஓடும், ராத்திரினா இங்கிலீஷ் படம் ஓடும். அதே சேனல்லையே பெட்டி கோஹன் அப்படிங்கிறவங்கள பிரசிடெண்ட்டாக போடுறாரு. அவங்க வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பர்சன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஆர்டர் பண்ணுறாங்க அழகாக சேனல்ஸில், இதெல்லாம் வரணுன்ட்டு. அந்த பீரியடில் நம்ம பார்த்தது தான் டாம் அண்ட் ஜெரியாக இருக்கட்டும், இந்த பாப்பாய் ஷோ, பாப்பாய் ஷோன்னு சொல்லிட்டு ஸ்பினாச்சை சாப்பிட்டுட்டு ஓடுறது, இந்த மாதிரி நிறைய சூப்பர் சூப்பர் கேரக்டர்லாம் வரஞ்சோம். மக்கள் நல்ல ஒரு விரும்பி பார்க்க ஆரம்பித்தோம், வியூவர்ஷிப்பை எகிர ஆரம்பிச்சிருது. நல்லா டெவலப் பண்ணி நிறைய இது கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பெட்டிகோகன் இருக்க வரைக்கும் வந்து கம்பெனி வந்து நல்ல ரீச், 2001 வரைக்கும் ஷி வாஸ் ஹெட்டிங். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸில் அவங்க வந்து ஜிம் சாம்பிள்ஸ்னு ஒருத்தர் வர்றாரு. இந்த ஜிம் சாம்பிள்ஸ் வந்தவொடனே என்ன பண்ணிடுறாரு, அவர் கொஞ்சம் ஒரு விளையாட்டுத்தனமாக சில விஷயங்களை மாத்திரேண்டா பெருவெடின்னு சொல்லிட்டு கம்பெனியோட நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து அவரையும் தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூவர்ட் ஸ்னைடர்னு ஒருத்தர் வர்றாரு, அவருமே வந்து நிறைய சேனலோட குரோத்தை மாற்றுறாங்க. இதில் முக்கியமான விஷயம், இது போக போக இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க்கோட வளர்ச்சி என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு நாட்டிலையுமே வளர ஆரம்பிக்குது, வெவ்வேறு நாடுகளில் வளர ஆரம்பித்து கிட்டத்தட்ட 160 நாடுகளில் 80 மொழிகளில் பேச ஆரம்பிச்சிருச்சு கார்ட்டூன் நெட்ஒர்க் இந்த ஒரு 15-20 வருஷத்தில். 2010 அவங்க வந்து கிட்டத்தட்ட 140 நாடுகளை ரீச் பண்ணிட்டாங்க. 2010-20 இன்னும் 10 நாடு ரீச் பண்ணிட்டாங்க, 160 நாடுகளை ரீச் பண்ணிட்டாங்க, சூப்பராக வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அந்த வளர்ச்சி விகிதம் நல்லா இருந்தது. கார்ட்டூன் நெட்ஒர்க்கை சிஎன்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 94 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. எல்லாமே இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் நல்ல நிலையில் இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்களோட கிட்டத்தட்ட 5-6 மடங்கு வளர்ந்து போய் நிற்கிறாங்க நிக்கலோடியன் நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களால போட்டி போடவே முடியல. போகோலாம் நமக்குல இருந்து, போகோ சேனல்லாம் நம்மள்கிட்ட இங்கே இருந்தது. அந்த மாதிரி அந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்து, நீங்கள் சொன்னீங்களா ஆரம்பத்தில், ஒரு விஷயத்தை சூப்பராக ஆரம்பிச்சுட்டு சரியான தலைமை பொறுப்பு இல்லாததுனால மிஸ் ஆனது. கரெக்ட். அதனால தான் இப்போ வந்து வார்னர் பிரதர்ஸ் வந்தோன்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து ஏன்னா சரி, இதில் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து அந்த கன்சிஸ்டன்ட் க்ரோத் இல்லாமல் போச்சு, அதை வந்து நீங்கள் கண்டுக்காமல் விட்டிங்கன்னா, அது ஒரு நல்ல பிராண்டு நல்ல ப்ராடக்ட் இருந்தாலும் என்ன ஆகும்னா, அந்த லெகசி வந்து அதான் சொல்கிறேன். அதாவது எப்பயோ ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் $10 பில்லியன் $20 பில்லியன் ஒரு நெட்ஒர்க்லாம் போய் கார்ட்டூன் நெட்ஒர்க் லெஸ் தென் $1 பில்லியன் தான் இருக்குது. யாருன்னா ஒருத்தர் வந்து அந்த பிராண்டை வாங்கணுன்னா கூட 1 பில்லியன் கொடுப்பாங்களான்னு கூட தெரியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வார்னர் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, கான்டென்ட் இருக்குது, ஸோ அப்புறம் லெகசி இருக்குதுன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அது வந்து அவங்க கொடுத்து பிராண்ட் ஈக்விட்டிக்காக காசு கொடுத்து வாங்கினது தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த லிவரேஜ் பண்ண பார்க்குறாங்க அவங்க. அந்த லிவரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, டிவியில் அந்த கிரேஸ் போயிடுச்சு. இப்போது எல்லோரும் ஸ்விட்ச் டு டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் போயாச்சு இப்போது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே டிஜிட்டலாக எதனா பண்ணலாம்னா, இப்போ ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் வந்து ஓரளவுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் ஓரளவுக்கு வந்து அட்ராக்ஷன் கொடுக்குது. பட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, நீங்கள் அம்மே அதாவது தேர் தி ஃபஸ்ட் என்ட்ரி இல்லையா, ஃபஸ்ட் என்ட்ரி வந்தவங்க ப்ராடக்ட் இருந்தது, வியூவர்ஸ் இருந்தாங்க, ஃபேன்ஸ் இருந்தாங்க, பிராண்டிக்கிட் நல்லா இருந்தது. நாளடைவில் அதில் வந்து க்ரோத் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாதனாலையும், கான்டென்ட் இன்னோவேஷன் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா, அது கொஞ்சம் டிக்ளைன் ஆயிடுச்சு. டிக்ளைன் ஆனால் நடுவில் வந்து வந்தவங்கன்னா இப்போ வந்து பெருசாகிட்டாங்க. இல்லை இன்றைக்குமே அவங்க வந்து ரெண்டு விஷயம், தெரிஞ்ச தொழில் விட்டவனு கேட்டான், தெரியாத தொழில் தொட்டவனு கேட்டாங்கிற மாதிரி சில தவறுகளும் செஞ்சாங்க. அதாவது நல்லா போயிட்டு இருந்ததில் வந்து டாம் அண்ட் ஜெரி இந்த மாதிரி சூப்பர் ஹிட்டு இதெல்லாம் நிறுத்திட்டு நான் புதுசாக கேரக்டர் கொண்டு வரேன்னு சொல்லி, புரியாத கேரக்டர், புரியாத ஃபேஸு, ஒரு கனெக்ட் ஆகாத ஃபேஸு, ரொம்ப அழகாக ஒரு குழந்தைங்கள்ட்ட ஒரு சர்வே எடுக்கும்போது 2010 ஒரு சர்வே எடுக்கிறாங்க, 16 ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க காக்ரோச்சஸ்னு ஒரு இது, அது காக்ரோச் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா அது அம்யூஸ்மெண்ட் ஹோட்டல்,
அப்படிலாம் பண்ணாங்க. அதெல்லாம் செல்ஃப் எடுக்காததுனால நிறைய பணம் விரயமாகுது. டிஸ்னி வந்தாலும் சரி, இவங்க வந்தாலும் டிஸ்னி வாங்கினாங்க, வார்னர் பிரதர்ஸும் மேட்ச் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ஹோல்டிங்ஸ் நிறைய அவங்கள்ட்ட தான் இருக்குது, இருந்தாலும் அவங்களால ரீச் பண்ண முடியல. ஸோ இஃப் யூஆர் நாட் ஸ்டேயிங் ரிலவென்ட் டு தி ரிலவென், அதாவது அதான் நான் சொல்ல வந்தேன், எவ்ரி 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸு, லைக்கிங்கு, பிஹேவியரல் சேஞ்ச் மாறிட்டே இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸையும் மாற்றணும், ப்ராடக்ட்டையும் மாற்றணும், கண்டென்ட்டை மாற்றணும். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி 2000 2010 இருந்த குழந்தைங்க இன்றைக்கி அடல்ட்டு. அப்போ அந்த குழந்தைங்களோட டேஸ்ட்டை விட்டுட்டு அடுத்த குழந்தைங்களோட டேஸ்ட்டையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணணும். இப்போ இருக்கிற வர குழந்தைங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், இன்றைக்கி 3D அனிமேஷன் எதிர்பார்க்க, ஆமாம் 3D அனிமேஷன் இல்லாமல் அந்த மாதிரி போயிடுச்சுங்க. ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சிங்சாங் அதெல்லாம் வந்து பிடிச்சிருந்த குழந்தைங்க இப்போ சிங்சாங் தாண்டி அடுத்ததுக்கு வந்து. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் வந்து இதில் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் நான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறது என்னென்னா, அவ்வளோ பெரிய பிராண்டு, தே ஆர் தி ஃபஸ்ட் என்ட்ரி, பட் தே வேர் நாட் ரிலவெண்ட், ஸ்டேயிங் ரிலவெண்ட். அதனால் இப்போ கார்ட்டூன் நெட்ஒர்க்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் வந்து இப்போ ரிலவெண்ட்டாக அவங்க வந்து பிஸ்னஸ் வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பிராண்ட் ஈக்விட்டி என்ஹான்ஸ் ஆகிருக்குன்னா என்ஹான்ஸ் ஆகலை. பரவாயில்ல, எல்லாருக்கும் பிராண்ட் தெரியும், ஆனால் வந்து பிஸ்னஸாக அது மாறி இருக்கான்னா அதுக்கு இல்லை. அது காரணம் வந்து ரிலவெண்ட்டாக அவங்க இல்லை, இனோவேஷன் ரிலவெண்ட் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்லாம் போயிட்டு இல்லை. -16% எம்ப்ளாயிஸ் போயிருக்காங்க. 432 எம்ப்ளாயிஸ் தான் இன்றைக்கி இருக்காங்க. அவன் வந்து நிக்கோலோடியனில் 2000 எம்ப்ளாயிஸ் இருக்கான். யா, ஸோ அதனால் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணாலும் சரி, எவ்ரி 10 இயர்ஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ் மாடலை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். எவ்ரி 10 இயர்ஸ் வந்து இனோவேட்டிவாக மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். எவ்ரி 10 இயர்ஸ் வந்து உங்களுடைய பீப்புள் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தை வந்து மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது ரொம்ப ஸ்டேயிங் ரிலவெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் கன்சிஸ்டன்ட். அதை ரிப்பீட்டடிவாக ஒரு விஷயத்தை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாங்கிறது வேறு விஷயம். ஆனால் ரிப்பீட்டு ஸ்ட்ராட்டஜி தான் ஜெயிக்குங்கிறது இல்லை, காலத்துக்கேற்றாற்போல் மாற்றிக்கணுங்கிறத கார்ட்டூன் நெட்ஒர்க் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்களையும் நல்ல தகவலையும் தெரிஞ்சுக்க பார்க்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.